இந்திய பெருங்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உருவாகும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கில் இலங்கை கடற்பகுதியை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது